ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்துட்டோம்னா சக்திங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது தைரியங்கிறது அதை விட முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. மனசில் சஞ்சலம் நிறையா இருக்குது, கவலை நிறையா இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி பயங்கள் போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறது, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடையில் வந்து ஒரு சிகப்பு பட்டு, பூர்ணாவதி பட்டுன்னு கேட்டால் தெரியும், சிகப்பு பட்டு, அந்த சிகப்பு பட்டை வாங்கிக்கோங்க. ஒரு திருசூலம் ஒன்று, அந்த திருசூலத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த திருசூலத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டுக்கணும். அந்த திருசூலத்துக்கு மூணு எலுமிச்சம்பழம் அழகாக குத்திக்கணும். அந்த திருசூலத்தை நிற்க வச்ச மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த திருசூலத்துக்கு பார்த்துட்டோம்னா குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் தும் துர்காயனமாக, ஓம் தும் துர்காயனமாக, ஓம் தும் துர்காயனமாக, ஓம் துர்காயனமாக, அப்படி துர்காம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை அழகாக அந்த சூலத்தில் படுற மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்லம், இந்த மண்டவெல்லம்னு சொல்லுவாள், அந்த உருண்ட வெல்லம், அதை நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூபம், அதே மாதிரி தசாங்கம், தீபாராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணிக்கணும். நமஸ்கரணம் பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தில் அது அழகாக என்ன பண்ணணும், வடக்கை பார்த்து அந்த தட்டத்தை நெகுத்தி வச்சுட்டு, அந்த சூளாயத்தை நெகுத்தி வச்சுட்டு அந்த சூளத்தை அப்படியே கீழே வச்ச மாதிரி, அதாவது அந்த குங்குமத்தில் மேலே வச்ச மாதிரி வச்சுடணும். அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாள் பண்ணக்கூடிய அந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் எடுத்து தனித்தனியாக போட்டு வச்சுருங்கோ. அந்த எலுமிச்சம்பழத்தை அன்றைக்கி சாயந்தரம் போல் எடுத்து அழகாக புழிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு விடலாம். சில பேர் பார்த்துட்டுலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறவா இருந்தால் அதையும் பண்ணலாம். அல்லது சில எலுமிச்சம்பழ சாதம் போட்டால் நிச்சயமாக நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருஷ்டி சுற்றி போட்டு விடலாம். அதாவது திருஷ்டி சுத்தினா வீட்டுக்கு திருஷ்டி சுத்தினா தன்னை திருஷ்டி சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இதை டெய்லி பண்ணிட்டு வாங்க, மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் போயிடும், அதுமாதிரி தைரியம் கூடி வரும், நினைச்ச காரியங்கள் வெற்றியாகும், பயங்கள் தீரும். முதல்ல எடுத்த விஷயத்தை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு. இதை 100% நல்ல பலன்கள் இருக்கும். நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணி பாருங்கள், திக்ஷண்யமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் திருசூல அஸ்திர பூஜை, பயங்கள் போகிறதுக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும், மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கும் ரொம்ப அற்புதமான வழிபாடு திருசூல அஸ்திர வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.